இன்றைய நிகழ்ச்சியில் புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர் ரோஷன் சிங் அவர்களை நினைவு கூர்வோம். அவர் உத்தரப்பிரதேசம் ஷாஜகானாபூர் மாவட்டத்தில் 22 ஜனவரி 1892 பிறந்தவர். ஆரிய சமாஜத்தோடு தொடர்பு கொண்ட ரோஷன் சிங் அவர்கள் குறிபார்த்து சுடுவதிலும் மல்யுத்தத்திலும் மிக பெரும் வீரர். 1921 நவம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரசின் தன்னார்வலர் குழுவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை போட்ட போது ரோஷன் சிங் ஷாஜகான்பூர் மாவட்டத்திலிருந்து பரேலி பகுதிக்கு தன்னார்வலர் குழு ஒன்றை தலைமையேற்று நடத்தி சென்றார். ரோஷன் சிங்கும் அவருடன் சென்ற மற்ற எதிர்ப்பாளர்களையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து 2 ஆண்டு கடும் காவல் தண்டனை விதித்து மத்திய சிறைக்கு அனுப்பியது. சிறையிலிருந்து விடுதலை ஆனதும் ரோஷன் சிங் ராம் பிரசாத் பிஸ்மிலை சந்தித்தார். ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷனில் அவர் இணைந்தார். அந்த அமைப்பில் சேர்ந்திருந்த இளைஞர்களுக்கு குறிபார்த்து சுடும் பயிற்சியை அளிக்கும் பணி ரோஷன் சிங்கிற்கு வழங்கப்பட்டது. ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் பாம்ராலியில் பணக்காரர்களிடமிருந்து பணத்தை கொள்ளையெடுத்து புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு அளிக்கும் பணியில் ஈடுபட்டது. 1924 டிசம்பர் 25 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் பால்டியா பிரசாத் என்கிற வட்டிக்கு விடும் பணக்காரரின் வீட்டை தாக்கியது. இந்த நடவடிக்கையில் ரோஷன் சிங் முக்கிய பங்கை வகித்தார். பின்னர் ரோஷன் சிங் அந்த அமைப்பின் பல உறுப்பினர்களோடு காகோரி வழக்கில் கைது செய்யப்பட்டார். ரோஷன் சிங் அந்த சமயம் நைனி சிறையிலிருந்து தன் சகோதரர் ஹுக்கும் சிங்கிற்கு கடிதம் எழுதினார். அந்த கடித வாசகங்கள் இப்படி அமைந்தன: மனித வாழ்க்கை என்பது கடவுளின் சிறந்த படைப்பு, உருவாக்கம். நான் இந்த படைப்பினுடைய நோக்கத்தை எனது தியாகத்தின் மூலமாக நிரூபித்து விட்டேன். உங்களை, என் சகோதரர்களை, சகோதரிகளை நம் சொந்த கிராமத்திலேயே கொண்டாடிய முதல் ஆள் நான் தான். இந்த சாதாரண மனித உடல் அழிவதற்காக நான் ஏன் அழ வேண்டும்? எப்படி ஆனாலும் ஒரு நாள் இந்த உடல் அழியத்தான் போகிறது. நான் இந்த கடைசி நேரங்களில் அதிகமான நேரத்தை தியானத்தில் கழிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் அவனது கடமையை செய்யும் போது தர்மத்தை அனுசரிக்கும் வழியில் மரணம் அடைவது என்பது எப்போதும் மாபெரும் தீர்வாகும் என்று எனக்கு தெரியும். என் மரணத்திற்காக நீங்கள் யாரும் வருந்த வேண்டாம். நான் கடவுளின் மடியில் அமைதியாக உறங்க செல்கிறேன். ரோஷன் சிங், ராம் பிரசாத் பிஸ்மில், ராஜேந்திரநாத் லகரி, ஹஸ்பகுல்லா கான் ஆகியோர் 19 டிசம்பர் 1927 தியாக மரணத்தை எய்தினர். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். நாம் இன்று தருண் ராம் பூக்கன் என்கிற எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீரர் அவர்களையும் நினைவு கூர்வோம். அவர் அசாமில் கவுஹாத்தி நகரில் 1877 ஜனவரி 22 பிறந்தார். அவர் மரியாதையாக அசாமின் தேசபக்தர் என்று குறிப்பிடப்படுவார். அவரது நாட்டின் மீதான அளவு கடந்த அன்பு காரணமாக அப்படி அழைக்கப்பட்டார். மகாத்மா காந்தியின் தலைமையிலான ஒத்துழையாமை இயக்கத்தின் போது விடுதலை இயக்கம் மிக வேகமான தன்மையை அடைந்தது. அச்சமயத்தில் அவர் தனது அதிக வருமானம் தருகிற மலர்ச்சி தந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு விடுதலை போராட்டத்தில் குதித்தார். அசாமில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு அவர் முக்கியமான பங்கை வகித்தார். 1921 மகாத்மா காந்தி அசாமை பார்வையிட்ட போது இவரது கவுஹாத்தி வீட்டில் தங்கினார். காந்தியின் நம்பிக்கைக்குரிய தோழராக இருந்தார். அவர்கள் வித்தேசி துணிகளை எரிக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பிரிட்டிஷ் அரசாங்கம் காங்கிரசை சட்டத்திற்கு எதிரான அமைப்பு என்று அறிவித்த போது பூக்கன் கைது செய்யப்பட்டு 1922 நவம்பர் வரை சிறையில் அடைக்கப்பட்டார். 1927 பூக்கன் அசாம் சாகித்ய சபாவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அசாமிய இலக்கியத்திற்கு அவர் செய்த சேவைக்காக கோல்பரா மாநாட்டில் இந்த தேர்ந்தெடுப்பு நடந்தது. வேறு பல சமூக நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு இருந்தார். குறிப்பாக கல்வியை பரப்புதல், வசதி வாய்ப்பற்ற சமூக பிரிவினரின் மேம்பாட்டிற்காகவும் அவர் பணியாற்றினார். தீண்டாமையை நீக்குவதற்காகவும் பாலின சமத்துவத்திற்காகவும் அவர் உழைத்தார். தேசிய பணிகளில் பெண்கள் முக்கியமான பங்காற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவது வழக்கம். கதரை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மற்ற சுதேசி பொருட்களை பிரபலப்படுத்துவதிலும் அதிக பங்காற்றினார். தருண் ராம் பூக்கன் அவர்கள் 1939 ஜூலை 28 அன்று காலமாகும் வரை தேசிய காரியங்களில் தொடர்ந்து பணியாற்றி வந்தார். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம்.